राजा, राजा, ஐஸ்வர்யா, யார தேடுற? ராஜாவதா தேடுற. அவன் ரூம்ல போய் பார்த்த, அங்க இல்ல. இல்லாதவனை தேடினா எப்படி கிடைப்பான்? இல்லாதவனா? ஆமா, அவன் எப்பவோ கிளம்பி வெளிய போயிட்டான். எங்க போனா? வேற எங்க போயிருக்க போறான்? அவன் மாமியாரை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பான். உடம்பு இங்கேயும் மனசு அங்கதான் இருந்திருக்கும் அவனுக்கு. நேத்து நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மாமியாரை பாக்கிறதுக்கு அவன் கிளம்பி போயிட்டான். பொய் அடிக்கும் நெஜ அடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஐஸ்வர்யா. ஆனா போனதுதான் போனா, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தாதான் என்னவா? சொன்னா நீ என்ன போக கூடாத நான் சொல்ல போற? எதுக்கு சொல்லணும்னு தான் சொல்லாம போயிருக்கான். அந்த அளவுக்கு அந்த அஞ்சலி அவனை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அஞ்சலியோட அம்மாதான் ராஜாவோட அம்மான்னு உண்மை தெரியறப்போ நீ என்ன அவனை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல ஐஸ்வர்யா. ஆட்டோலயாவது போயிருப்பேன். உனக்கு எதுக்குப்பா இவ்வளவு சிரமம்? அத்தை, நீங்க இப்படி கேக்குறது எனக்கு சிரமமா இருக்கு. அதுக்கு இல்லப்பா, உனக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அதுக்காகத்தான் நான் சொன்னேன். உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறத விட எனக்கு வேற எந்த முக்கியமான வேலையும் இல்ல. இல்லப்பா, நீ நேத்துல இருந்து ஹாஸ்பிட்டல்ல என் கூட இருக்கிற. அத்தை, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது நான் வேற எங்க இருக்கிறது? நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்பா. அஞ்சலிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவ எடுத்திருந்தானா, நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கவே மாட்டேன். கடவுள் எல்லாத்தையுமே காரணத்தோட தாம பண்றாரு. அதுக்கு நான் ராஜாவுக்கு என்ன கைமாறு பண்ண போறனோ தெரியல. அத்த, நீங்க இந்த கைமாறு முன்னாடி பண்ணிட்டீங்களே அத்த. நான் என்னப்பா பண்ணேன்? நீங்க அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சீங்கல்ல, அதான் அந்த கைமாறு. ஓ, ஓஹோ, நீங்க எனக்கு மருமகனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை புள்ளையா பெத்தவங்க புண்ணியவதியா தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? எதுக்கு எங்களை நிறுத்த சொல்ற? ஒரே ஐசு மழையா இருக்கு, எனக்கு தும்மல் தும்மலா வருது. ரெண்டு பேரும் ஐசாலேயே அடிச்சுக்கிறீங்களே. உனக்கெல்லாம் இது கிண்டலா தாண்டி இருக்கும். ராஜாவ என்னமோ பெருமையா பேசுறீங்க, அவர் என்ன பெருசா செஞ்சிட்டாரு? வீணா போற பிளட் எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்காரு, அவ்வளவுதானே? உனக்கு அதோட வேல்யூ என்னடி தெரிய போகுது? அம்மா, அப்பாதான் கால் பண்றாரு. பேசு பேசு. அப்பா, அஞ்சலி ஹாஸ்பிடல் தான் இருக்கீங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கேன். இல்லப்பா, அம்மாவை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நேரா நீங்க வீட்டுக்கே வந்துருங்க. சரிம்மா. அப்பா வந்துட்டாராம்மா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாருமா, அதான் நேரா வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். நீ அவர்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். பாவம், அவர் அடிச்சு புடிச்சு வந்திருப்பாரு. அதுக்காக நாங்க சொல்லாம இருந்திருந்தா
நீ எப்படி என் வீட்டுக்காரர் கிட்ட சொல்லாம இருந்திருப்பேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் வந்திருப்ப. உன்னெல்லாம் நம்ப முடியாதுமா. உண்மைதாண்டி. உட்காரீங்களா இல்ல உள்ள போய் படுத்துக்கறீங்களா? இல்லப்பா நான் இப்படியே உட்கார்ந்திருக்கேன். சரிமா இப்படியே உட்காருங்க நான் சுடு தண்ணி எடுத்து. சரிமா. அத்தை நீங்களும் மாமா இப்படி தனியா இருக்கிறதுக்கு பதிலா பேசாம எங்க வீட்டுல வந்து தங்கிக்கலாம்ல? இல்லப்பா அதெல்லாம் சரியா வராதுப்பா. ஏன் அத்தை? எனக்கு தனியா இருந்த பழக்கம் தான்ப்பா. அஞ்சலி பிறக்கிறதுக்கு முன்னால அவர் வியாபாரத்துக்கு போயிடுவாரு, நான் வீட்ல தனியா தான் இருப்பேன். ராஜா அந்த பெயின் கில்லர் டேப்லெட் எடு. அம்மா ரொம்ப சூடா இருக்கா பாரு. இல்லம்மா கரெக்டா தான் இருக்கு. இந்தா இந்தா. உட்கார் அஞ்சலி. ரெண்டு பேரும் வீட்லயே ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்கம்மா. நேத்துல இருந்து ராஜா பாவம் எதுவுமே. அப்பா வாங்க வாங்க. ஒண்ணும் இல்லங்க, லேசா மயக்கம், தலை சுத்தி கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. ரொம்ப நன்றிப்பா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது வெளியாள் மாதிரி தேங்க்ஸ் நன்றின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் உங்க மருமகன், ஒரு விதத்துல உங்களுக்கு மக மாதிரி. உங்களை பாத்துக்கிற கடமை எனக்கு இருக்கு. மகனோ மருமகனோ இந்த காலத்துல யாருப்பா பெரியவங்களை இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாங்க? உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னமாம நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. அஞ்சலி அத்தைக்கு சரியான வரைக்கும் நீ இங்க இருந்து அவளை பாத்துக்கோ. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சரி ராஜா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் அஞ்சலி, நீ உங்க அம்மா பக்கத்துல இருந்தா அவ மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரிப்பா. இல்ல இல்ல என்னங்க, அஞ்சலி வீட்டுக்கு போகட்டும். ஏற்கனவே அவ நேத்து ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன பாத்துக்கிட்டா. பாவம் வீட்டுக்கு போகட்டும். அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல. அம்மா இல்லம்மா, நான் ஒரு ரெண்டு நாள் இருந்து பாத்துட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த காயெல்லாம் ஒரு ரெண்டு நாள்ல ஆறிடும். நீ ராஜா கூட போ. அத்தை அஞ்சலி உங்க பக்கத்திலே இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல? இல்லப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா அம்மா வீட்டுக்கு வந்து போகலாமே தவிர இங்கேயே இருக்க கூடாதுப்பா. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவளை கூட்டிட்டு வந்து பாத்துட்டு போங்க. இல்லத்த ராஜா, அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. அவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து வந்து பாத்துட்டு போலாம். அம்மா வேலை வேலைக்கு மாத்திரைய சாப்பிட்டுருங்க, சமையல் பண்றேன்னு கிச்சன் பக்கம் எல்லாம் போகாதீங்க. அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நானே ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன். அதெல்லாம் எதுவும் வேணாமா, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிப்பா நான் கிளம்புறேன்.